அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரை கார்வான் குமரன் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர் வணக்கம் டாக்டர் நிறைய பேர் வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் லைட்டாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இதை தவிர ஏப்பம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க வயிறு ஃபுல்லாக கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இது என்ன கண்டிஷன் டாக்டர் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கலெக்டிவாக வந்து பொதுவாக வந்து டிஸ்பெப்சியா இல்லை இன்டைஜன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இது வந்து கொஞ்சம் ஓல்டர் டேர்ம் பட் இது மாதிரியான சிம்டம்ஸ் வந்து நோய் இருக்கிறவங்களுக்கும் வரலாம் இல்லை நோய் இல்லாதவங்களுக்கும் வரலாம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி சிம்டம்ஸும் ஒருத்தருக்கு லைஃப்பில் நிறைய தடவை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் தான் நீங்கள் சொல்கிற இந்த இப்போ சொன்ன பல சிம்டம்ஸுமே டாக்டர் இது தான் வருதா இல்லை நோய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கும் வந்துட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கலாம் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னு ஜென்ரலாக பப்ளிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்கிறது அது உண்மையாக கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க ஜென்ரலாகவே கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை கேஸ்ட்ரிக் இல்லைன்னா இன்டைஜஷன் நிறைய நேம்ஸ் கொடுப்பாங்க சில பேர் வந்துட்டு அல்சர் இருக்குன்னே சொல்லிவிடுவாங்க அவங்களுக்கு அல்சர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அது பல நேம்ஸ் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க பட் என்னென்னா அவங்க சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன்ஸ்ல இல்லாமல் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் பட் அது அதுக்காக அது கன்ஃபார்மாக அந்த மாதிரின்றது கிடையாது ஸோ அது மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்கும் வயத்தோட அந்த மியூக்கஸ் லேயர் அப்படின்ட்டுருக்கும் இருக்கும் அதில் ஸோ அந்த மேலோட்டமாக இருக்கக்கூடிய புண்ணு தான் வந்து மோஸ்ட்லி கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்கிறது அது சில டைம் வந்து அது கொஞ்சம் டீப்பராக இருந்தால் அதுலேருந்து ப்ளீடு கூட ஆகலாம் அந்த எரோசிவ் கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தவிர பார்த்திங்கன்னா வந்துட்டு அல்சர் அதாவது கொஞ்சம் டீப்பாக இருக்கக்கூடிய புண்ணு ஸோ இதுக்கெல்லாம் வேறு சிம்டம்ஸ்லாம் இருக்கும் பெயின்லாம் ரொம்ப இருக்கும் இதை தவிர நோய்னால இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றது பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல் இருந்தால் கேல்பேட் ஸ்டோன்ஸ் அதுக்கப்புறம் லிவர் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வரலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பான்கிரியாட்டிக் ப்ராப்ளம்ஸ் அப்படி இது கணையம்னு சொல்லுவாங்க அந்த கணையம்ன்றதுல தான் வந்துட்டு நம்ம எல்லாம் டை ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு அந்த ஃபேட்ஸ் கொழுப்பு எல்லாமே டைஜஸ்ட் ஆகிறதுக்கான அந்த என்சைம்ஸ் அப்படின்னு கூடிய திரவங்கள்லாம் அதுலேருந்து தான் வருது ஸோ அது இருந்தால் அதுக்கு ப்ராப்பராக வேலை செஞ்சால் தான் டைஜஷன் கரெக்டாக ஆகும் இதை தவிர பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கேஸ்ட்ரோபெரசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இன் வயிற்றுலையும் குடல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்டு அந்த ஃபுட்டு வந்துட்டு ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதை மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார்வேர்டாக அதாவது குடல் பக்கமாக ஸோ அந்த மூமெண்ட் சில பேருக்கு குறையலாம் ஸோ இதை மாதிரி இருக்கும்போது அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் காலையில் சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அந்த அது இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மலாக ஒரு டூ ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அது மூவ் ஆகிடும் ஸோ மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்டெஸ்டேனல் மோட்டிலிட்டி இல்லை கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த மூமெண்ட்டில் அதெல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் கூட அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இது தவிர பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இது தவிர நிறைய மெயினாக மெஜாரிட்டியாக நம்ம சொல்லணும்னா டயட்ரி ஃபேக்டர்ஸ் தான் இதுதான் ரொம்ப அதிகம் நோய் நோய் இல்லாமல் வரக்கூடியது இப்போ நோயினால வரதில் இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு நம்ம அது லிஸ்ட்டு ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ இப்போ நோய் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல மெயினாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவங்களோட சாப்பிட்ற முறை தான் சாப்பிடக்கூடிய பொருட்கள் என்னன்றது சாப்பிட முறை இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நாம சாப்பிட்ற முறைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர் ஆமா சாப்பிட முறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றதும் டைஜஷனுக்கும் ஓரளவுக்கு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்களில் மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸு ப்ரோட்டீன்ஸு ஃபேட்ஸு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வைட்டமின்ஸு மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது இது தவிர ஃபைபர்ஸ் ஃபைபர்ஸ்ன்றது டைஜஸ்ட் ஆகாத பொருட்கள் ஃபைபர்ஸ் இருந்துட்டு இருக்கும் அது ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு டைஜஷன் வந்து வாயிலே ஸ்டார்ட் ஆகிடுது இந்த சலைவா உமிழ்நீர்லேருந்து இந்த உமிழ்நீர்லையே பார்த்தீங்கன்னா சலைவரி அமிலேஸ் இருக்கு அப்புறம் அதோட உமிழ்நீரோட சேர்ந்து நாக்குலேருந்து லிங்குவல் பேஸ் அப்படின்னு ஒன்று வரும் கொழுப்பை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அமிலேசுன்றது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள டைஜஷன் அங்கேயே ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் உள்ள வயிற்றுக்குள்ளே போன அப்புறம் ஆசிட் இருக்கும் இந்த ஆசிட்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அதோடய பிஹெச் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதோடய அமிலத்தன்மை வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கும்போது ஜீரோ பாயிண்ட் எயிட்டில் ஒன் அப்படின்னு இருக்கும் இந்த ரேஞ்சு எப்படி இருக்குன்னா அந்த நம்ம க்ளீனிங்கெலாம் யூஸ் பண்ணுற ஆசிட் அளவுக்கு அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் ஸோ அந்த ஆசிட் இருக்கும் அவங்கள அதுக்கப்புறம் அது பெப்சின் ஒஜன் பெப்சின் அப்படின்னு சொல்லி அதுவும் ப்ரோட்டீன் டைஜஷனுக்கு அப்புறம் வைட்டமின் பி டுவெல்லாம் அது இருந்தால் தான் அந்த கண்டிஷனில் தான் அதெல்லாம் அப்சார்ப் ஆகும் அயர்ன் அப்சாப்ஷன் வைட்டமின் பி டுவல்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் பிஹெச்ன்றது இருக்கணும் ஸோ நம்ம ஆசிட் மேலே எல்லாருமே சும்மாவே பழிய போட்டுட்டு ஆசிட் ஜாஸ்தி ஹைப்பர் ஆசிடின் அந்த கண்டிஷன் ஓகே கேஸ்ட்ரைட்டிஸில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு அல்சர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அதை கம்மி பண்ணணும் பட் எல்லா பழையும் தூக்கி வந்து ஆசிட் மேலே போடக்கூடாது ஏன்னா ஆசிட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்தால் இதெல்லாம் நடக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா இந்த பேக்ட் நிறைய விதமான பேக்டீரியா அதெல்லாம் வந்து அந்த ஆசிட் இருக்கிறதுனால அதில் வாழாது அவ்வளோ ஒரு சிலது இருக்க அந்த பிஏச்சில் வாழக்கூடியது பட் அதை தவிர முக்கால்வாசி பேக்டீரியாலாம் கரெக்டாக ஆசிட் அந்த இதெல்லாம் அழிச்சிரும் அது வந்து ஸோ ஆசிட் ஒன்று இதை தவிர பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பைல்னு ஒன்று அது வந்து லிவர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அந்த பித்தப்பை வழியாக அது வரும் லிவரிலேருந்து டைரெக்டாக வரும் பித்த பையில் ஸ்டோர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஃபேட்டு கொழுப்பு நிறைய சாப்பிடும்போது அதுலேருந்து அந்த ஸ்டோர்டு பயில் வரும் இது தவிர பார்த்திங்கன்னா அது பேன்கிரியாஸ் அப்படின்றதுல கணையம் அப்படின்றதுலேருந்து வரக்கூடிய அந்த என்ஸைன்ஸ் அது வந்து ஃபேமிலேஸ் லைஃபேஸ் ட்ரிப்ஸின்னு இப்படிலாம் இருக்குது இது வந்து என்னென்னா இதுவும் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு கொ ஃபேட்ஸ் கொழுப்பு இது எல்லாத்தையுமே வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையானது ஸோ இதெல்லாம் இதெல்லாம் தவிர நிறைய அன்சைம்ஸ் இருக்குது இது மேஜராக இருக்கக்கூடியது இதெல்லாம் தான் ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆனால் தான் வந்துட்டு உங்களுக்கு டைஜஷன் வந்து கரெக்டாக இருக்கும் டாக்டர் இது எல்லாருக்கும் பொதுவாக நார்மலாக இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகிட்டு பட் ஒரு சில கண்டிஷன்ஸில் நம்ம இப்போ சாப்பிடும் முறை பற்றி சொல்லிட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து சாப்பிட்ற முறை வந்து கொஞ்சம் பொறுமையாக மென்று சாப்பிடாம ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா அந்த ப்ராப்பராக அந்த செலைவாக வந்திருக்காது அதில் மிக்ஸ் ஆகாது அதில் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த என்ஜைம்ஸ் எல்லாம் வேலை செய்ய அதுலேயே பாதி டைஜஷன் ஒரு ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் டைஜஷன் வந்து அதுலேயே கட் ஆகிடுது அது கொஞ்சம் நேரம் வாயிலே இருந்து நல்லா சியூ பண்ணும்போது தான் வந்து சூவ் பண்ணி நல்லா மாவு மாதிரி ஆனால் தான் அது வந்து என்ஜைம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆக்ட் ஆகும் அதை தவிர பார்த்தீங்கன்னா அது டைமிங்கும் இருக்கணும் அந்த கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் அந்த என்சைம்ஸ் ஆக்ட் ஆகும் அது அதுக்கு பதிலாக வந்துட்டு ஃபா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒர்க்குக்காகவோ எதுக்குனாலும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சாப்பிட்டுட்டா அங்கேயே ஃபஸ்ட்டு பார்ட் டைஜஷனோட ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கொஞ்சம் கட் ஆகிடுது இது தவிர வந்துட்டு ஆசிட் ஆசிட் வந்து கரெக்டாக நம்ம நார்மலாக ஆசிட் கொஞ்சம் லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும் சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக செக்ரிட் ஆகும் ஸோ அது வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை சில பேருக்கு வந்து ஆசிட் செக்ரிஷன் கொஞ்சம் கம்மி ஆகலாம் அந்த மாதிரி நம்ம ஆசிட் ஜாஸ்தி அப்படி தான் ஜென்ரலாக எல்லாருமே பேசுகிறது அதுதான் ஆசிட் அதிகம் அதிகம் ஆசிட் கம்மியாகிறது கூட இருக்கும் அதில் கூட வந்து சொன்ன மாதிரி டைஜஷன் வந்து ப்ரோட்டீன் டைஜஷன் கம்மியாகலாம் ஸோ இது இது வந்து ப்ராப்பராக ஸ்டிமுலேட் ஆகாமல் அதாவது அவங்களுக்கு வந்து ஏன்னா இதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆசிட் வந்து நம்ம ஃபுட்டை பற்றி நினச்சாலே கூட ஆசிட் கொஞ்சம் நிறைய வரும் ஸோ அது மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சாப்பிடும்போது இல்லைன்னா சும்மாவே வந்து ஆன்டாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் எடுத்துப்பாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சில பேரில் நிறைய பேர் எடுத்துப்பாங்க பட் அது வந்து ப்ராப்பராக அந்த பெயின் அந்த மாதிரி எதுனா இருக்கிறதுக்கு எடுக்கிறது ஓகே பட் சும்மாவே அது ஒரு பழக்கமாகவே ஆன்டாசிட்ஸுன்றதுலாம் சாப்பிட்றது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பிஹெச் கம்மி அப்போவும் வந்து டைஜஷன் இது வந்து அஃபெக்ட் ஆகலாம் இந்த டை இந்த மாதிரி ப்ரோ ப்ரோட்டீன் டைஜஷன் இதெல்லாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுட்டோட இது அளவு ஃபுட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே ஆச்சுன்னா அப்போவும் வந்து வயிற்றுல வந்து அந்த டைஜஷன் ஆகிறதுக்கு அது டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக அது வந்துட்டு இன்னும் அந்த ஃபுட்டை மூவ் பண்ணுறதுக்கு அது வெயிட் பண்ணிட்டு ஃபுல் டைஜஷன் ஓரளவுக்கு ஆகிற வரைக்கும் எல்லாமே ஸோ அது இது ஒரு காரணம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ராவாக குடிப்பாங்க சாப்பிட்ட பிறகு அப்போ என்ன ஆகுனா அந்த இதெல்லாம் டைல்யூட் ஆகிடும் நிறைய தண்ணி குடிக்கும்போது அந்த ஆசிட் இது எல்லாமே என்சைம்ஸ் எல்லாமே டைல்யூட் ஆகிடும் இப்போ ஒரு ஒரு இந்த அளவில் இருக்க வேண்டிய அந்த கான்சென்ட்ரேஷன் ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆசிட் வந்து அந்த கான்சென்ட்ரேஷனில் இருக்கும் அது தண்ணி நிறைய ஊற்றிக்கிட்டே இருந்தால் அது வந்து டைல்யூட் ஆகிடும் அதை மாதிரி தான் எல்லாமே எம்சைம்ஸு எல்லாமே வந்துட்டு அப்போ வந்து டைல்யூட் ஆகிடுச்சின்னா ஆக்ஷன் கொஞ்சம் கம்மி ஆகும் ஸோ சாப்பிட்ட உடனே வந்து அந்த நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய ஒரு அரை லிட்டர் தண்ணி அப்படின்லாம் குடிப்பாங்க அவங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமாக அது அது ஒன்று டைல்யூட் ஆகிறது ஒன்று ப்ளஸ் அந்த வால்யூம் சாப்பிட்டோன்னே அந்த தண்ணியும் ஃபில் ஆகும் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஃபுட் மூமெண்ட் ஆகிறதுக்கு ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆயில் நிறைய சாப்பிடும்போதும் இந்த மாதிரி ஆகலாம் ஆயில் வந்து ஆயில் ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்டாலே வந்து அது வந்துட்டு நேச்சுரலாகவே அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அந்த கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு மற்ற இது இல்லாமல் அது ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிட்டு அந்த என்சைம்ஸ் பான்க்ரியாட்டிக் லைபேஸ் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆக்ட் ஆகிறதுக்கு அது டைம் எடுத்துக்கும் ஸோ அதுவும் வந்து டிலே பண்ணும் டாக்டர் அப்போ ஆயிலே சாப்பிடக்கூடாதா இல்ல ஆயில் சாப்பிட கூடாதுன்னு சொல்லல ஆயில் வந்து அளவா நான் எக்ஸ்ட்ராவா ரொம்ப ஜாஸ்தியா ஆயில் சாப்பிடும் போது அப்போ வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும் சிம்டம்ஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் வயிறு ஃபுல்லான மாதிரியா டாக்டர் ஆமாம் அதுதான் சிம்டம்ஸ்ன்றது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து ஃபுல்லாகிடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளோட்டிங்னு சொல்லுவாங்க அதாவது அப்படி பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் வயர் ஃபுல்னஸ்ன்றது மைண்டில் தெரியுது ப்ளோட்டிங்கிறது விசிபிளாகவே வெளியவே தெரியும் வயிறு நல்லா ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பெருசாக ஆகிறதுக்கான ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்னொரு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு அந்த சாப்பிடு கொஞ்சம் அவசரமாலாம் சாப்பிடும்போது ஏறும் உள்ளே போகும் சாப்பிடும்போது ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது ஏரோ ஃபேஜின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏரை சேர்த்து உள்ளே போகும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கேஸஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் நிறைய நிறைய பை ப்ராடக்ட்ஸாக அந்த டைஜஷன் அப்போ வந்து பர்டிகுலர்லி ப்ரோட்டீன் டைஜஷன் அப்போலாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஓரளவுக்கு நேச்சுரல் தான் பட் அந்த அளவாக அந்த ஃபுட்டை கரெக்டாக கண் அந்த அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது இதை தடுக்க என்ன அட்வைஸ் டாக்டர் ஸோ இதை மாதிரி நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கான என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நோய் ஏதாவது இருக்கா இல்லையான்றது வந்து டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதை லைக் ஏதாவது கேஃப்டைட்டிஸ் இருக்கா அல்சர் இருக்கா இல்லை வேறு கேல் பிளடர் லிவர் ப்ராப்ளம் பேன்கிராட்டிக் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்காங்கிறது வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும் இல்லை சில பேர் வந்து ஈவன் பெயின் ரிலீஃப் மெடிசன்ஸ் கூட நிறைய எடுத்துகிட்டு இருப்பாங்க அதனால் கூட அதனால் கேஸ்ட்ரைட்டிஸ் வரலாம் இதெல்லாம் இருக்கான்றத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதை ரூல் அவுட் பண்ணும் இந்த மாதிரி இல்லைன்றத அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாதப்ப செல்ஃபாக எந்த மெடிசனும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டாம் முதல் விஷயம் அதுதான் அந்த மாதிரி எதுவும் நோய் இல்லைன்னும் போது ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா எடுத்துக்கலாம் பட் அதை தவிர செல்ஃபாகவே சும்மா வந்துட்டு ஆசிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் செல்ஃபாக எடுத்துக்க வேண்டாம் ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கணும் ஸோ மற்றபடி பண்ண வேண்டியது டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் மெயினாக டயட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டைமிங்க்கு ஓரளவுக்கு கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணணும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்ற பேஸ் அதாவது சாப்பிடக்கூடிய அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிடாமல் ஸ்லோவாக சாப்பிட்ணும் மென்னு நல்லா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அந்த சலைவா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அப்படி சாப்பிட்ணும் அதே போல் வந்து டயட்டில் ஆயில் கம்மி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ரொம்ப அந்த அதுலேயும் பார்த்து பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா அது க்ரீன் சில்லீஸ் அந்த பெப்பர் இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது அது நல்லா சாப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் சில பேருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா வந்து ட்ரிகர் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பைசஸ் இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்துட்டு நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது தண்ணி நல்லா நோட் பண்ணிக்கோங்க சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது நிறைய லைக் கொஞ்சமாக வேணா குடிச்சிக்கலாம் மேபி ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் மேக்சிமம் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் குடிக்கலாம் பட் ஒரு மினிமம் ஒன் ஹவருக்கு அந்த மாதிரி தண்ணி அதுக்கு மேலே தண்ணி குடிக்காம இருந்தா அந்த கரெக்டாக அந்த ஆசிட் இது எல்லாமே கரெக்டாக ஆக்ஷன் ஆகிறதுக்கு ஆனால் ஃபுட்டு மேலே ஆக்ஷன் ஆகிறதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக டைம் அந்த கான்சன்ட்ரேஷன்லாம் கிடைக்கும் அதுக்கு ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ் நிறைய எடுத்துக்கலாம் ஃபைபர்ஸ் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஃபைபர்ஸ் நல்லா சீவ் பண்ணி சாப்பிடணும் இல்லைன்னா அதுவும் வந்துட்டு ஏன்னா அது டைஜஸ்ட் ஆகாது ஸோ நல்லா சீவ் பண்ணி தான் அது வந்து கரெக்டாக வந்துட்டு அந்த சின்ன சின்ன ஃபைபராக போகும் அப்போ வந்து கரெக்டாக எல்லாமே உள்ள வந்து இன்டெஸ்டியல் மோட்டிலிட்டி கேஸ்டிக் மோட்டிலிட்டிலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த மூமெண்ட்டோட இதெல்லாம் மற்ற தண்ணி நிறைய குடிக்கலாம் இல்லையா ஆமா கண்டிப்பா மத்த டைம்ல வந்து தண்ணி நிறைய குடிக்கணும் அந்த கேப் இருக்கிற டைம்ல தண்ணி நிறைய குடிக்கணும் அப்பதான் வந்துட்டு உடம்புக்கு தேவையான தண்ணி கிடைக்கும் இது எல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப இம்பா இது இந்த மாதிரி அதை சாப்பிடும் போதே எதையாவது நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா அந்த செக்ரிஷன்ஸ் எதுவுமே சலைவால இருந்து ஆசிட்ல இருந்து இந்த இன்டஸ்டைன்ல வரக்கூடிய செக்ரிஷன் எல்லாமே வந்துட்டு ஆல்டர் ஆயிடும் ப்ராப்பராக வராது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் டாக்டர் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் உணவு எடுத்துக்கலாம் இல்லை இது நீங்கள் கேட்குறது கரெக்டாக எவ்வளோ டைம் சாப்பிடணும் சாப்பிட்றது வந்து ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரே டைம் நிறைய சாப்பிடாம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை கொஞ்சமாக சாப்பிட்றது தான் பெட்டர் டாக்டர் வேற என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் டாக்டர் ப்ராப்பர் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னா பெரிய லெவலெலாம் பண்ண வேண்டியதில்லை ஒரு மினிமம் வாக்கிங் ஆகுது அது வந்து சாப்பிட்ட உடனே இல்லைல்ல மார்னிங் ஆர் ஈவினிங் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்புறம் ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கணும் அதாவது தூக்கத்தோட ஹவர்ஸ் மினிமம் ஒரு சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் மினிமம் இருக்கணும் இருந்தா தான் வந்து அந்த எல்லா பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றதும் கரெக்டாக ஒர்க் ஆகும் இவ்வளவு நேரமா வயிறு உப்புசத்தை பற்றின பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கற எல்லாருக்குமே ரொம்பவே இருக்கும் நன்றி டாக்டர் நன்றி